இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இந்த ட்ரே டயக்ராம் இல்ல நான் டிரா பண்ணுறது அப்படிங்கறத பாருங்க.
எம் முதன்மை குறியீட்டிற்கும் நிறைப்பட்ட தொலைவு குறிய தூரம் இருக்கட்டும். சரியா, இது வந்து பேசிக் டெஃபினிஷன். ஒருத்தர் நம்ம ரிப்பீட் பண்ணிடுவோமா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மறைவு மையத்தை இங்கிலீஷ்ல வந்து நீங்க மறைவு மையம் அப்படின்னு எடுத்துட்டாலே தமிழ்ல இங்கிலீஷ்ல இருந்து என்ன லெட்டரா தான் டினோட் பண்ணுவோம். சி சந்திரா கருவிக்க என்ன சந்திரா கருவிக்கன எடுத்துமே இந்த மிரர் இஸ் மேட் ஃப்ரம் தி ஸ்பியர். என்ன ஒரு ஸ்பெரிக்கல் இதுல இருந்து அது வரையப்பட்டதோ அந்த அதனுடைய என்ன இருந்து சந்திரா கருவிக்க மறைவு மையம் ஒரு ஆடியானது எந்த கோளத்தின் பகுதியாக இருக்கிறதோ அந்த கோளத்தின் மையம் என்ன வரைவு ஆடி மையில இருக்கிறோம். The line drawn on the
நார்மல் பிராட் ஆன் த லைன் ஆர் லைன் இன் த சேம் பிளேன் மூணுமே எதில் அமையும் ஒரே களத்தில் அமையும் அடுகதிர் எதிரொலிப்பு கதிர் அடர்த்தியில் வரையப்பட்ட சுற்றுக்கோடு இந்த மூணு எதில் அமையும் ஒரே களத்தில் அமையும் லைன் த சேம் பிளேன் இதில் ரெண்டாவதாக என்ன சொல்லணும்னா ஆப்டிக்கல் டிவைஸ் இட்ஸ் அ பாலிஷ்டு சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட்
falling on it. Only a little bit of the year, I have a pond of parapet under the anima. Adi. In a Valero article, a big city in the Pinat Club, four of them, Urule, Paravari, the two, need Padina Paraparate for the day. The third mirrors are success that spherical, cylindrical, parabolic, and ellipsoid. Definition na
அவன் பாமரம் வரை பிடிவாங்க. All Chandra Pravetan. It is the center of the sphere from which the mirror is made. It is denoted by the letter T. Then, T is ready, it is the geometrical center of the spherical mirror. And the R is ready, it is the distance between the center of the sphere and the vertex. It is shown by the letter R, radius of curvature. The line joining the pole of the mirror. All of the mirror and the Chandra Pravetan is called principal. இது வந்து டெபரேஷன். இது தமிழ் ரீட் பண்ணி நம்ம யாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதுமா? அதாவது ஒரு ஆடு எந்த கோலத்தில் பகுதியாக இருக்கிறதோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையம். இது ஆறு நேரத்தால் குறிக்கப்படுகிறது. ஆடு மையம் கோலவ ஆடையினுடைய வடிவியல் மையம். இது பிஎன் நேரத்தால் குறிக்கப்படுகிறது. அதுக்கு கோலத்தின் மையத்திற்கும் முதலில் தமிழ் மீடியத்தில் வந்து பிப்டீன் கொத்தின் பிப்டீன் ரீட் பண்ணேன் ஆல்ரெடி. ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன். கோலத்தின் மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைதானமா வளைவு ஆரம். கேங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஆடி மையத்திற்கும் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு என்னமா முதன்மை அச்சு. ஒரு ஒளி அடுத்து என்ன பார்க்கிறோம் முதன்மை குவியம். ஒரு ஒளிக்கட்டையானது ஒரு கோலத்து தமிழ் மணி இருவரும் சேர்ந்து மனசுல ரீட் பண்ணி ஆன்சர் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற மட்டும் ஃபெயில் ஆகும். ஒரு ஒளிக்கட்டையானது கோலவாடிப்பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சில் ஓர் புள்ளியில் குறியும் அல்லது முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் இருந்து விரிந்து செல்வது போல் சொல்லுங்க. யார் அனுப்பி கொடுத்துருக்கிறேன்? அதாவது புளியாடி நிறுத்திட்டீங்கன்னா புவியும், புவியாடி நிறுத்திட்டீங்கன்னா விரிந்து செல்வது போல் தோன்றும். அதாவது அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அந்த புள்ளிக்கு என்ன பெறுமா? வெரி குட். முதன்மை குறியா எப்படி எடுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்து ஆடி மையத்திற்கும் முதன்மை குறியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு புதிய தூரம். புதிய தூரம் வந்து புதிய தொலைவு. புதிய தொலைவு இப்படி வளைவு ஆரம்பை இரண்டு. இதுவே இங்கிலீஷ் மீடியம் ஏற்கனவே நான் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி நான் ரீட் பண்ணேன் ஓகேவாமா? சரி, அடுத்தது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதை ரீட் பண்றேன். இந்த இன்சிடென்ட் ரே, தி ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தி நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லை இன் தி சேம் பிளேன். செகண்ட் பாயிண்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் எதிரொலிப்பு கதிர் மற்றும் படு புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். ஒரே பிளேன் இருக்கும். அடுத்து படுகோணமும் ஐ எதிரொலிப்பு கோணம் ஆல் எப்போதும் சமமாகவே இருக்கும். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்னா, இரு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 360 டிகிரி பகுத்தல் காரணியாக இருந்தால் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிம்பங்கள் தோன்றுகிறது. கோணம் தீட்டா எண்ணில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. இது ஒன்றரை மாதிரி கேட்டோம். ஏன்னா தீட்டா கொடுத்து எத்தனை பிம்பங்கள் தோன்றும் அந்த மாதிரி ஒரு சம் கூட உங்களுக்கு புக்ல இருக்கு. சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய ஃபார்முலா வந்து 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா மைனஸ் 1. சப்போஸ் தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? பிம்பங்களின் எண்ணிக்கை தோன்றும் பிம்பங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபார்முலா வந்து 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா மைனஸ் 1. இப்போ நான் என்ன சொல்றேன், தீட்டாவோட வேல்யூ 90 அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி எதை பண்ணுங்க, 360 டிகிரி டிவைடட் பை 90 டிகிரி மைனஸ் 1. இதுல என்ன கட் பண்ணுங்க, 4 மைனஸ் 1. அப்ப எத்தனை இமேஜஸ் சொல்லி எத்தனை பிம்பங்கள் தோன்றும்? 3. தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை 3. சரியா? அது இங்கிலீஷ் எப்படி மணி, இந்த ஆங்கிள் பிட்வீன் த டூ மிரர்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 360 டிகிரி. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தீட்டா ஃபைனைட். தீட்டா எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், எப்படி இருக்கணும்? தீட்டா. தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் மிரர். பிளேன் மிரர்ல இன்க்ளைன்ட் ஆகும். இந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா மைனஸ் 1. இந்த ஃபார்ம்ல கூட பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம கலைடோஸ்கோப் எல்லாருமே பார்த்துருக்கீங்க அப்படிங்கம்மா. கலைடோஸ்கோப் பெரிஸ்கோப்பும் பார்த்துருக்கீங்க ஸ்கூல்ஸ்ல இருக்கிறது. கலைடோஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளது அந்த வலை இல்லாம நம்ம குளிக்க குளிக்க ஒவ்வொரு டைரக்ஷனா பார்க்கும்போது என்ன கிடைக்கும், ஒவ்வொரு வேற வேற மாதிரி நிறைய பிளஸ் தான் இருக்கு. உள்ள என்ன வச்சிருக்கிறாங்க,
சமதள ஆடி வந்து பல கோணத்துல வச்சிருக்கலாம். அதனால நம்ம ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அது என்ன பண்ணுது, கொஞ்சம் குறுகிட்டு அடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ணாடியிலயா பட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அழகான பிம்பங்கள் கிடைக்கும். இது வந்து கலடாஸ்கோப். பெரிஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுறது, அதை பாத்தீங்க அப்படின்னு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வச்சிருக்கேன், ஒரு டேனா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதாவது நீர்மூழ்கி கப்பல்ல கடல்கள்ல வந்து நீர்மூழ்கி கப்பல் எவ்வளவு ஆழத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிஸ்கோப் பயன்படுத்துறாங்க. கடலின் ஆழத்தை கண்டறிய, கடல் தாடி நீர்மூழ்கி கப்பல்கள் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை கண்டறிய பயன்படுத்துறது வந்து பெரிஸ்கோப் சரியா. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு உண்மை. கலைடோஸ்கோப் பாருங்கம்மா, இது ஒளியின் பன்முக அதிகரிப்பு, மல்டி ரிஃப்ளெக்ஷன். உள்ள பாத்தீங்கன்னா நீங்க சில நேரங்கள் நமக்கு வாங்கிட்டு வந்து உடஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் பாத்துக்கேன், நிறைய சமதள ஆடி முகமாக்கிற கண்ணாடி இருக்காமா, அது ஸ்லைட் ஸ்லைட்டா நிறைய ஒரு அஞ்சாயிரம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒட்டி ஒட்டி வச்சிருப்பாங்க. நம்ம கூட செய்யணும் கூட செய்ய சரியா. இது ஒளியினுடைய பன்முக எதிரளிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்கக்கூடியது. நிறைய பிம்பம் உருவம், அதாவது உள்ள உள்ள கண்ணாடி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஒரு தடவை கொடுக்குன்னா ஒரு ஷேப் செய்யும், அது இன்னொரு பக்கம் இன்னொரு தடவை நல்லா ஷேப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான ஷேப் இருக்கு. ஏன், உள்ள நிறைய சமதள ஆடி இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் நம்ம வச்சிருக்கோம் சரியா. அப்போ நம்ம ஒவ்வொரு கண்ணாடியில பட்டுப்பட்டு எதிர்த்து எதிர வச்சு நமக்கு என்ன தெரியுது, இந்த ஷேப் வந்து ஓகேவா. அடுத்து பெரிஸ்கோப், ஒரு பொருள் அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அல்லது அதை சுற்றியுள்ள பிற பொருட்கள் அல்லது கப்பல்களை பார்ப்பதற்கு பயன்படும் கருவியாகும். பெரிஸ்கோப் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு வியூவிங் பாடி அட் ஷிப் விச் ஆர் ஓவர் ஆர் அரௌண்ட் அனதர் பாடி இன்ன சப்மரை. இது கண்டிப்பா ஒன்னால கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது பாருங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப் ஆர் யூஸ் பை டாக்டர் எண்டோஸ்கோப் டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடலினுடைய உள்ளுறுப்புகளை பார்க்கறது எண்டோஸ்கோப் இருக்காங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, உடலுக்குல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வெளியே ஒரு மானிட்டர் வச்சு பார்க்கலாம். அதுல எது பயன்படுத்தாங்கன்னா இந்த பெரிஸ்கோப் பயன்படுத்தி ஒளிகளை பெரிஸ்கோப்பை மருத்துவர்கள் பயன்படுத்துகின்றனர். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒன்று காற்றில், காற்றின் வழியாக ஒளியானது எவ்வளவு சுத்திவீதத்துல பணிக்கு பயணிக்கிறதுன்னா 3 × 10^8 meter. காற்றில் ஒளியினுடைய திசைவேகம், ஒளியின் திசைவேகம் 3 × 10^8 இப்படி எழுதிக்கலாம். தமிழ்நாடு 3 மீட்டர் விளையாடி தப்பு கிடையாது, -1 அதே மாதிரி இல்ல. அடிக்கடி ரொம்ப கேட்கக்கூடிய ஒண்ணு அடிக்கணும், the bending of light about the normal at the point of incidence and it passes from a transparent medium to another is called refraction. எதனால refraction சொல்றோம், ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகுது இல்ல, ஒளியானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது 25th ஒளியானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கதிர்வெளி புள்ளியின் பட்டுக்கோட்டை கொடுத்து விலகி செல்லும் நிகழ்வு. போட்டதுல ஒரு நார்மல் இருக்கலாமா, அதுல இருந்து கொஞ்சம் செய்யும் விலகி செல்லும், அதுதான் ஒளி விலகல். அடுத்து போனீங்க அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகல், அதை நோக்கி போவோம். அதே இது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் சரியா. அதாவது இங்கிலீஷ்ல நம்பர் 26 சரியா, ரேரர் மீடியம் இன்டூ டென்சர் மீடியம். நீ இந்த பிசிக்ஸ்னோட நான் 4 நிமிஷத்துக்கு 1 மணி கொடுத்துருக்கேன்மா, என் புக்ல மார்க் பண்ணுறதுல இது அப்படியே வச்சு இங்கே தரவப்படுத்தணும், இதுல இருந்து தரவப்படுத்தல இதுல அங்கிலைன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை மார்க் பண்ணிட்டீங்களா, பண்ணிருக்க மாட்டீங்க, பண்ணிட்டீங்களா, 8th lesson பண்ணிருக்கலாம். அப்புறம் மேம் சொல்லுங்க அடர்வு குறை ஊடகத்திலிருந்து
அடவும் மிகு டென்சர் எப்படி போகும் அந்த மையத்துக்கு கொண்டு அதுல இருந்து எப்படி செல்லும் விலகி செல்லும் நான் அந்த அளவுக்கு நான் வரலாம்னு பாக்குறேன் இந்த வாக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கலான்னு கவனிங்க ஓகேவா அடுத்த கவனி இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த ஏர் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த பர்டிகுலர் மீடியம் இட் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன மாற்றம் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் எப்பவுமே ஸ்பீட் ஆஃப் லைட் லைட்டோட ஸ்பீட் வந்து எப்பவுமே நம்ம எந்த லெட்டராக குறிப்போம் சி சரியா இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் இதுல ஒரு ஊடகத்துல என்ன மீடியம் மீடியம் வந்து ஏதாவது இருக்கலாம் யாராவது இருக்கும் ஏர் இல்ல வேற மீடியமா இருக்கலாம் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும் ஓகே அது ஒன் மியூ டூ இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் த செகண்ட் மீடியம் பை அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் மேல வந்து என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் மீடியம் கீழே உள்ளது வந்து ஃபர்ஸ்ட் மீடியம் தமிழ்ல இது பண்ற மாதிரி காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையில் உள்ள தகவல் அதோட ரேஷியோ ரேஷியோக்கு யூனிட் கிடையாது அதனால ஞாபகம் ஏன்னா யூனிட் இருக்கு காற்றில் ஒளியின் திசைவேகம் டி பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் ஜி ஒன் யூ டூ எஸ் யூ டூ கொடுக்காங்க இரண்டாவது ஊடகத்தில் தனித்த ஒளி விலகல் எண் பை முதல் ஊடகத்தினுடைய தனித்த ஒளி விலகல் எண் அடுத்த சின்னதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் படுகதீர் விலகுகதீர் அதை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தரத்தில் அமையும் அடுத்தது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தரவு ஒளி விலகல் எண்ணிற்கு சமமாகும் ஒரு பொருள்
இன்னொரு கோவிலுக்கு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கணும், எக்ஸ்பென்சர் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நல்லா கவனி, ஏன்னா ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை அளிக்கும் பொழுது என்னென்னலாம் ஏற்படுது நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெண்டாவது ஒன்று. ஒரு பொருளுக்கு வெப்பாற்றல் அளிக்கப்படும் பொழுது விரிவடைகள், வெப்பநிலை உயர்வு மற்றும் நிலை மாற்றம் ஆகிய நிகழ்வுகள் ஏற்படுது. இந்த நிலை மாற்றத்தில் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்னதான் நிலை மாற்றம் படிச்சிருக்கீங்க. இப்போ நீர் இருக்கு, ஏன்னா நீரினுடைய மூன்று நிலைகள் எல்லாம் திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. திடநிலையில நீர் எப்படி இருக்கும், பனி கட்டி. திரவநிலையில எப்படி இருக்குது, நீர். வாயுநிலை எப்படி இருக்குது, ஆவியாக பண்ணுது. அந்த ஆவியை குளிர வைக்கும் போது திருப்பி எதாவது மாறுது, குளிர வைக்கும் போது மழையாவும் போயிட்டு அப்படி குளிர்ந்து ஏன்னா நீரா மாறுது, குளிர் தான். அந்த நீரை குளிர வைக்கும் போது எதாவது மாறுது, ஒரு பொருள் திரவ நிலைக்கு செல்லாம டைரக்டா வாயு நிலைக்கு செல்றது நம்ம என்ன சொல்லுவோம், யாரு கரெக்டா சொல்லணும். இது வந்து செவன்த்ல வந்துருக்கு, நிறைய உங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது மேம் சொல்லிருக்காங்க தெரியுமா, அந்த பக்கம் செவன்த் இருந்தா கொஞ்சம் லிசன் பண்ணணும், பேசக்கூடாது ஓகேவா. அது எந்த ஸ்டேட்ல இருக்குமா, ஒரு பொருள் சாலிட் ஸ்டேட்ல இருக்குமா, டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு பேப்பர் ஸ்டேட், பேப்பர் ஸ்டேட் போல. அதுக்கு என்ன சொல்லணும், வெரி குட், சப்ளிமெண்ட். உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோமா, பதங்க மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பொருளை வெப்பப்படுத்தும் போது சிலவங்களாக மாறாம நேரடியான வாயுநிலைக்கு செல்லும் நிகழ்ச்சி தான் என்ன பெருமா, பதங்க மாதிரி கற்பூரம் என்ன, கற்பூரம் என்ன வீட்டுல இருந்து பாத்திரம் உண்டாதுனா நம்ம துணிகளுக்குள்ள போட்டு அது திரவம் மாறுதா, இல்ல டைரக்டா எல்லாம் மாறுது, கொஞ்ச நாள் கழிச்சு பாரு அப்படின்னு ஆகி ரொம்ப கண்ணு தெரியாத போற மாதிரி ட்ரெஸ்ல வந்து அந்த ஸ்மெல் இருக்கும், அது அப்படி போயிடும், நீரா மாறாது. இன்னும் நிகழ்ச்சிக்கு என்ன பாரு, அதங்க மாறாது. இதான் என்ன ஏற்படக்கூடியது, பல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. அடுத்து பாரு, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் அணுக்கள் ஆற்றலை பெறுவதால் அவை அதிர்வுகள் பெறும். அப்புறம் என்ன இருக்கும், அது இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகள் இருக்கு, என்ன பண்ண ஆரம்பிக்குமா, அதிர்வடைய ஆரம்பிச்சு கொதிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு தூக்கில இருக்கும்போது நீ பார்க்கணும், நல்லா பார்த்தா அந்த தூக்கில மேல மேல வரும். இப்ப என்ன அது, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும், வைப்ரேட் ஆகுறதுனால அப்படி நமக்கு தெரியுது. அடுத்து என்னென்ன நிலைமாற்றங்கள் சொன்னதை சொல்லிட்டு, உருகுதல், ஆவியாதல், பதனமாதல், குளிர்வித்தல், உரைகள் மற்றும் படிகள் போன்றவை வெப்பத்தினால் ஏற்படும் நிலை மாற்றம் ஆகும். சரியா, ஒன்பது நம்பர் போர், நான் இங்கிலீஷ்ல இருக்கேன் கவனி, மெல்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங் அண்ட் டெபாசிஷன் ஆர் தி சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் டேக் பிளேஸ் டியூரிங் ஹீட் எனர்ஜி. நெக்ஸ்ட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் இன் த்ரீ வேஸ் எப்படின்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வெப்பாற்றல் கடத்தப்படுகிறதுனா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இது முக்கியமான ஒன்று தான், திடப்பொருளில் அதாவது வெப்பாற்றல் பரிமாற்றம் அடையும் போது மூன்று விதமாக பரிமாற்றம் அடையும். எப்படிலாம், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. திடப்பொருள் எப்படி போகுது, வெப்ப கடத்தல் இது ஒன்றுல இருக்கு. திரவம் மற்றும் வாயுக்கள்ல வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்பாற்றல் பரவுகிறது. வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் பரவுகிறது. வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ரேடியேஷன். ரேடியேஷனால உனக்கு என்ன ஞாபகம் வரும், நிகட் லைட் ஃப்ரம் த சன், சூரியன்ல இருந்து வரும். இவ்வளோ வெற்றிடத்தை கடந்து அந்த ஒளி வரணும்னா எதன் மூலமாக தான் வருது, என்ன ஒரு ப்ராசஸ், ரேடியேஷன். ரேடிய வெப்ப கதிர்வீச்சு, அதான் ஞாபகம். திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பச்சலனம் மூலமாகவும், அந்த வெப்பச்சலனம் அப்படிங்கிறத நம்ம அதுலாம் வெப்பச்சலன மழை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய வெப்பச்சலனத்தின் மூலமாக அப்புறம் நிறைய சொல்றது ஏன்னா மாய தோற்றம் அடைந்து ரோடுல நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க தண்ணியா செல்ற மாதிரி, என்ன காணல் நீர் அப்படின்னு நிறைய கேட்கும். அதெல்லாம் எது மூலமா ஏற்படக்கூடியமா, வெப்ப சலனம். வெப்ப கதிர்வீச்சுங்கிறது தண்ணில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அது வந்து வெப்பச்சலனம் மட்டும்தான் எதுல நமக்கு நடக்கக்கூடியது, வெற்றிடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வெப்ப சலனம். சரியா, சரி, வெப்ப கதிர்வீச்சு ஒரு பொருளில் ஏற்படும், இது ரொம்ப முக்கியமானதுமா, வெப்ப ஏற்பு, வெப்பாற்றல் ஏற்பு அல்லது இழப்பு மூன்று காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. எதை பொறுத்தலாம், பொருளினுடைய நிலை. அம்மா இங்க விஷயம் பண்ணாலே போதும், அதை நல்லா காமிச்சு திரும்பி வீட்டுல போய் ஒருத்தர் நீ தோத்துல பண்ணா உனக்கு நல்லா இருக்கு.
முடியும். ஈஸியா படிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஏதாவது சொன்னாங்களே அப்படிங்கிறது என்ன, இங்க வந்து நம்ம கொஞ்சம் கவனமே இல்லாம இருந்தோம்னா அதுக்கப்புறம் உனக்கு வீட்டுல போய் வெயிட் பண்ணும்போது அது புதுசாவே தான் எந்த இதெல்லாம் பொறுத்தது அப்படின்னு சொன்னோம்னா, பொருளின் நிலை, பொருளின் வெப்பநிலை மாற்றம், பொருளின் தன்மை. அதை இன்னைக்கு எடுத்து capacity of substance to get or lose its energy is determined by three factors. Enna mass of the substance, change in temperature and nature of the substance. There are three cases. இது எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த ஆளோ உங்களுக்கு பத்தி. என்ன வெப்பநிலை அளக்க பயன்படக்கூடிய கருவி இதெல்லாமா? Very good. Celsius, Fahrenheit, Kelvin. Calorie meter measures the heat capacity of வாட்டர். இது என்ன பயன்படுது? கலோரி மீட்டர். வெப்பத்தினுடைய திறனை. ஹீட் இஸ் ஆல்சோ மெட்டீரியலுடைய யூனிட் என்னமா ஜூல். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் பை தி சிம்பல் ஜூல். வெப்ப ஆற்றலினுடைய அளவு வந்து என்பது ஜூல். த மோஸ்ட் காமன்லி யூஸ் யூனிட் ஆஃப் இட் இஸ் கலோரி. ஒரு ஹீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா கலோரி. ஒன் கலோரி இஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரேஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram of water to 1 degree Celsius. அதாவது ஒரு கலோரி என்பது இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram of water to 1 degree Celsius. 1 calorie இஸ் ஈக்குவல் டு 1 calorie மதிப்பு வந்து அடிக்கடி கேட்பாங்கன்னா தமிழ் வர்க்க அடிப்படையில் ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தும் உபகரணம் கலோரி மீட்டர். இது முக்கியமான ஒன்று. என்ன ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிடப்படக்கூடிய உபகரணம் என்ன? கலோரி மீட்டர். வெப்பத்தினுடைய அளவு என்பது ஜூல். வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தும் சாதனமா இப்படி கேட்டது. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தும் அளவு என்ன? கலோரி. 1 gram நிறையுள்ள நீரின் வெப்பநிலை 1 degree Celsius உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலினுடைய அளவு தான் 1 calorie. உணவு பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்ற அளவால் அளக்கப்படுகிறது. 1 kilocalorie கிலோரி நம்ம கிலோ அப்படினாலே 4.189. இது வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணி 1000 மல்டிப்ளை பண்ணா இந்த டெசிமல் போயிடும். அப்போ 1 kilocalorie கலோரிக்கு ஜூலுக்குள்ள ரிலேஷன் காரணமா 1 calorie = 4.189 joule. தென் 1 kilocalorie அப்ப என்ன பண்ணிருக்கேன்? அதாவது இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல வந்து 1.6 இருக்கு, நீ 9 மார்க் இல்லமா 1.89. தமிழ் மீடியத்துல வந்து 1.89 தான் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் வந்து உள்ள பேப்பர்ல வந்து 1.86 இருக்கு. 1 kilocalorie இந்த 1000 மல்டிப்ளை பண்ணிருக்கு. சோ அந்த பக்கம் 1000 மல்டிப்ளை பண்ணா இந்த டெசிமல் போயிடு. இது நீங்க ஏற்கனவே நீங்க படிச்சீங்க. இந்த ரெண்டாவது இடம் வந்து எனக்கு ஒட்டி நம்பர் தமிழ் மீடியத்துல வந்து கொஸ்டின் நம்பர் 30 இங்கிலீஷ் மீடியம் அந்த 12 எடுத்து பாருமா 1 calorie = 4.186 இருக்கு, அது 1.89 மாதிரி சரியா. 1 kilocalorie = 4200 joule. என்னமா அதாருமா தமிழ் மீடிய புக்ல வந்து 4.189 இருக்கு, இங்கிலீஷ் மீடிய புக்ல வந்து 4.186 இருக்கு. ரெண்டு மோரலஸ் பார்க்கும்போது 4200 க்கு நியரியா இருக்கு. அடுத்தது பாருமா வெப்ப ஏற்பு திறன், தன் வெப்ப ஏற்பு திறன். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மேம் ரீட் பண்றேன், நீங்க வந்து அதோட டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க சரியா.
உங்க தமிழ்ல ரீட் பண்ணுங்க அப்புறம் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க. அதாவது தமிழ் மீடிய புக்ல வந்து 14 தமிழ் மீடிய கொஸ்டின் ஒரு பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் டேய் இங்க லிப்பிங் பண்ணுமா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க கிலோ எனிடா நீங்க லாஸ்ட் லாஸ்ட்ல நீ கேட்கலாம் ஐ வில் கிளாரிஃபை யூ. ஒரு பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்பாற்றலினுடைய அளவு வெப்ப ஏற்றுத்திறன் எனப்படும். சி கெப்பாசிட்டி சி கொஞ்சம் தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு சி கொஞ்சம் க்யூ டிவிடன் பை டெல்டா. ஏன் டெல்டா டி போடுறோம்? 1 டிகிரில இருந்து இன்னொரு டிகிரிக்கு மாற்றும். அதான் அளவு கேட்கலாம். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்பாற்றலினுடைய அளவு வெப்ப ஏற்புத்திறன். இந்த வெப்ப ஏற்புத்திறனுடைய அளவு இருந்தால் மேலே வந்து வெப்ப ஆற்றல், அதனால கலோரி அளவு ஜூல். இதோட எஸ்ஐ அளவு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா இதோட அளவு யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலோரி. நை டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். எஸ்ஐ அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூல் கிலோ மீட்டர். ஏன்னா குவாண்டிட்டி ஆஃப் ஹீட் வெப்பத்தின் அளவு வந்து ஜூல், டெல்டா ஜி வந்து கெல்வின் டைம், அதனால சாரி வெப்பநிலை, அதனால ஜே கே மைனஸ் ஒன் கே வந்து நாங்கள் வந்து மைனஸ் ஒன். அடுத்தது தன்வெப்ப ஏற்றுத்திறன் அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் வந்தின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்பாற்றலினுடைய அளவு தன்வெப்ப ஏற்றுத்திறன் எனப்படும். இப்போதைய ஃபார்முலா என்ன? T is equal to Q divided by M into delta T. அப்ப இந்த யூனிட் எது வரும்? ஜூல் kg minus 1 k minus 1. சரிப்பா இப்ப நான் கேட்கிறேன், இந்த பக்கம் அந்த லாஸ்ட் இருக்கீங்களா? அந்த ஒரு 4 கேர்ள்ஸ் நீங்க எல்லாமே 7th சொல்லுவீங்களா? 8th தானமா? 9th சரி. அப்ப இந்த ரோல் உள்ளவங்க 8th ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இது வந்து வெப்ப ஏற்றுத்திறன், இது வந்து தன்வெப்ப ஏற்றுத்திறன். இந்த ரெண்டு என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஃபார்முலாவை பார்த்தே நீங்க சொல்லலாம். இந்த ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு என்னமா ஒரு டிஃபரன்ஸ் போடுங்க? இது வந்து Q பை டெல்டா டி மட்டும் போட்டுங்க, வெப்ப ஏற்றுத்திறன். அம்மா அம்மா Q பை M. அப்ப இதுல என்ன மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன்? ஒரு பொருளினுடைய நிறை, ஒரு கிலோகிராம் நிறையுள்ள அங்க வந்து என்ன பார்த்தோம்? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பாற்றலினுடைய அளவு தமிழ் மீடிய பத்தி வந்து 1.4518 வந்து புக்கில் உள்ள மிஸ்டேக் தமிழ் மீடியத்தில் வந்து 4.189 ஜூல்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து 4.186 இருக்கும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அது கிலோ கலோரி வரும்போது 4200 தான். சரி இந்த ரெண்டு குள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? 1 கிலோகிராம் நிறை அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம என்ன சொல்றோம்? தன்வெப்ப ஏற்றுத்திற ஒரு மாற்று. அப்ப அந்த யூனிட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் தானே? ரிசன் பண்ணு நாகராஜ பத்திரலாம். Q by M into delta.
capacity. The SI unit of specific capacity is JKG minus 1, K minus 1. Then, the word first, height calorimeter was used in the year 1782. Okay, mother mungalaga, I epo magnet padikkala. Mother mungalaga, nama indaro, unna kaaniya na, within 5 minutes to you. Interval to you. Mother mungalaga, 1782 aandu, Andrei Lavoisier matrum, K.R. Simon nambaral, வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்பாற்றலினை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. அந்த பனிக்கட்டி கலோரிமீட்டர் ஐஸ் கலோரிமீட்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை இந்த இயர் 1782 யார் கண்டுபிடித்தது? ஆண்ட்ரே லவாய்சியர் மற்றும் பியர் சைமன் லாப்லாஸ் லாப்லாஸ் என்பவர் கண்டுபிடித்தது. அடுத்து ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படக்கூடிய சாதனம் என்னதுமா வெப்ப கட்டுப்படுத்தி இங்கிலீஷ் எனக்கணும் ஒரு ஸ்கூல்ல வந்து மொத்தம் டோட்டல்
அதுல 370 வரைக்கும் என்ன தெரியும்? ஈசல் அடிக்க தெரியும். சரியா? இந்த மாதிரி கணக்கு தான் உங்களுக்கு என்னன்னு இதுல கேட்பாங்க. என்ன கேட்டாங்க? வாட் இஸ் தி परसेंटेज ஆஃப் செட் கேட்பாங்க. அதோட சதவீதம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப எப்படி போடணும்? என்ன நேரத்துலயும் பார்த்தீங்க? ஆ
5% கமிஷன்னா எவ்வளவு ரூபான்னு கேட்டிருக்காங்க 75 rupees இன்ட்ரெஸ்ட் ரூபீஸ் 10,000 இனிய சேவிங்ஸ் பேங்க்
இப்பன் ஒருத்தர் வந்து 10,000 வந்து என்ன செய்யறாரு பேங்க்ல போடுறாரு அக்கவுண்ட் அண்ட் தட் இயர்ன் 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு 2% கொடுக்குறாங்க ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் இயர்ன் இஃப் தி அமௌண்ட் வாஸ் கெப்ட் இன் தி பேங்க் ஃபார் 4 இயர்ஸ் அமௌண்ட் வந்து என்னன்றதை சாரி இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க சரியா இதுல பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுமா பி இஸ் ஈக்குவல் டு 10,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 2% जीरो जीरो कैंसल करने लगा, सही है? 4 × 8 = 10 तो In how much time will the simple interest on 3,000 at the rate of 8% per annum be the same as simple interest
on rupees 4000 at 12% per annum for 4 years. எத்தனை வருஷத்துல ஒருத்த வந்து வாங்குறான் 3000 ரூபாய் வாங்குறான் சரியா 8%? ஏன்னா இயர்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்கல, அது வந்து எப்போ சேமா இருக்கும்? 4000 வாங்கினா 12% இதுல எப்போ சேமா இருக்கும் கேட்டாங்க. நீ ஒண்ணு இப்படிப்பட்ட கணக்கை பத்தினா என்னடா டீச்சர் சொல்லியே முடியும் முடிக்காத, ஆஸ் யூஷுவலா நீ போடு. என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100 தானே. பி வந்து எவ்வளவு? முதல்ல பி எவ்வளவுமா? 3000. ஆஹ், நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆர் வந்து எவ்வளவு? Thank you.
பாரு லலிதா டுக் எ மேத்ஸ் டெஸ்ட் அண்ட் got 35 கரெக்ட் அண்ட் 10 இன்கரெக்ட் ஆன்சர் வாட் வாஸ் த परसेंटेज ஆஃப் கரெக்ட் ஆன்சர் மொத்தம் எத்தனை கேள்வி மொத்தம் 45 அதுல எவ்வளவு கரெக்ட் 35 கரெக்ட் அப்ப எப்படி போடணும் परसेंटेजக்கு
நாளைக்கு வீட்டுல சொல்லி தரேன். The population of a village is 8,000. ஒரு population ஒரு கிராமத்துல வந்து மக்கள் தொகை வந்து எவ்வளவு இருக்கு? 8,000 இருக்கு. Out of this 80% illiterate. என்ன அதுலயும் அந்த 40% வந்து women. சரியா? Find the percentage of the literate women to the total population. சரியா? அது நீ ட்ரை பண்ணி செஞ்சுட்டுவா, ஹோம்ஒர்க் நாளைக்கு கேட்பேன். அடுத்தது 19th சம பாரு. A metal bar weighs 8.5 kg. 85% of the bar is silver. என்ன ஒரு மெட்டல் பார் இருக்கு, படித்தவர்களுக்கு பேர் தான் படிக்காங்க, கல்வி அறிவு பெற்றவர்கள். ரைட், கவர்னிங் 98 சம்திங் கவர்னிங். A metal ball weighs 8.5 kg. 85% of the ball is silver. How many kilograms of silver are in the ball? ஒரு மெட்டல் பார் இருக்குது, அதுல 80% என்னது வெள்ளி. அது வெள்ளி வந்து எவ்வளவு கிலோகிராம் கேட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், எப்படி போடணும், எப்படி செய்யணும், 85 100
அப்ப அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு புரியுதா? முதல்ல ஆக்சுவலா அந்த ட்ரெயின் காஸ்ட் அந்த இதோட ஃபேர் வந்து எவ்வளவு 230 ருபீஸ். ஆனா அவன் எவ்வளவு பே பண்றான்? 120 இது பண்றான். அப்ப வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் தட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணுமா? டிஸ்கவுண்ட் வந்து முதல்ல எவ்வளவு 230 ரூபாய் இருக்கு இல்லையா? அவன் எவ்வளவு கட்டுறதுக்கு 120 ரூபாய் தானே கட்டுறாங்க. Okay, see the next problem. 21st கணக்கு பாரு. A tank can hold 2000 liters of water. ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அதோட கெபாசிட்டி எவ்வளவுனா 2000 லிட்டர். டேங்கோட கெபாசிட்டி எவ்வளவு? 200 லிட்டர். ஓகேயா? At present it is only 40% full. இப்போ தற்போது அது எவ்வளவு தான் ஃபுல்லா இருக்கு? 40% தான் ஃபுல்லா இருக்கு. How many liters of water to fill the tank? இன்னும் எத்தனை லிட்டர் வேணும்? சரியா, இது எப்படி செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். இருக்கு. So that it is 75% full னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? என்ன கேட்டிருக்காங்க? இல்ல முதல்ல 200 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா, அதுல 40% ஃபில்லிங் போது 40% எவ்வளவுன்றத பாக்கணும். சரியாமா? மொத்தம் எவ்வளவுமா? 200. இதுல எத்தனை இருக்கு? 40 இருக்கு. சரியா? என்ன கேட்டிருக்காங்க?
புரியுதா? நான் சவுண்ட் பைக்கு ஃபுல்லா நான் சவுண்ட் பைக் பர்சன்ட் ஃபுல்லாம்னா எத்தனை எவ்வளவு லிட்டர் தண்ணி வேணும் கேட்கறாங்க. அப்ப 75% எவ்வளவு 150 லிட்டர். ஏற்கனவே நமக்கு எவ்வளவு ஃபுல்லா இருக்கு 80 லிட்டர் இதாயிருக்கு. அப்ப இந்த எவ்வளவு லிட்டர் தண்ணி வேணும்? 70 லிட்டர் தண்ணி. புரியுதா? கவனி அடுத்த சம் பார்த்தோன்னே நீ சொல்லிடலாம். வாட் இஸ் த விச் இஸ் கிரேட்டர், 16 2 பை 3 ஆ இல்ல 2 பை 5 ஆ இல்ல 0.17 ஆ? விச் இஸ் கிரேட்டர்? மார்க் பண்ணி சொல்லிடலாம்.
குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின்
போகணும். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களில் குறுக்கிடையும் ஏற்படும் கோணம் அமைந்தது. அப்புறம் இன்னைக்கு சொல்லலாம் தலக்கோணமா பிளேன் ஆங்கிள், சரியா? அடுத்த துல்லியத்தன்மை, உண்மையான மதிப்பில் நெருங்கிய தன்மை. அடுத்த நுட்பம், அதற்கு மேற்பட்ட அளவீடுகளுடைய நெருங்கிய தன்மை. Yeah.
எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி ஆட்டம். ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டு
சுவர்கள் காணப்படுது. எதெல்லாம் அப்படின்னா போட மட்டும் டிசைன் பண்ணு. மூணு சுவர்கள் இருக்கு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னதான் அதே என்ன பண்ண முடியல அவ்வளோத்தையும் கொண்டு போக முடியுமா
கொஞ்சம் ஒரு இருந்தா நம்ம வச்சுக்கோ இந்த மாதிரி ஷேப் அப்படி இப்போ வாட்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுத்தாங்க. சரி அதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கல. இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நம்மளால ஞாபகம் வைக்க முடியும். அதனால அதுக்கு பின்னால வந்தவர் பெர்சிலியஸ். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்பவர் 1813 ஆண்டு தனிமையை குறிப்பதற்கு பழங்களுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, ஆங்கில எழுத்து. சரியா, ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதனால அது வந்து என்ன பண்ண முடியுது, இப்ப அதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்மளால பின்பற்ற முடிகிறது. தமிழ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 98 இருக்கோ, 98 இங்கிலீஷ் மீடியத்துல அந்த பேஜ் உள்ள அந்த எலமெண்ட்ல இருக்குல்ல பேஜ் நம்பர் 96, பேஜ் நம்பர் 96ல இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணார் பாருங்க, இவர் இது ஒரு ப்ராசஸ் கொண்டாங்க, அது வந்து எல்லாராலும் அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இவர் என்ன மெத்தட் கொண்டார் பாருமா, ஆங்கில முதல் எழுத்தை குறியீடாக கொண்டு தனிமை, அந்த தனிமத்துக்கு வந்து ஒரே ஒரு லெட்டரை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த தனிமத்தை நம்ம சொல்லிக்கலாம். அது இதெல்லாம் மாதிரி போரான் அப்படின்னா பி மட்டும்தான், கார்பன் அப்படின்னா அவருடைய முதல் லெட்டர் சி, என்ன குளோரின் எஃப், ஹைட்ரஜன் கே, அயோடின் ஐ, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, பாஸ்பரஸ் டி, கந்தகம் இங்கிலீஷ்ல சல்பர் எஸ், என்ன அடுத்து வரேடியம் டி, யுரேனியம் யூ, இட்ரியம் ஒய். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ல வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டுக்கு ஆங்கில இடத்துல முதல் லெட்டர் மட்டும் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அடுத்து திருப்பி என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரே ஆங்கில முதலெழுத்தி குயிலாக கொண்ட தனிப்பண்ண ரெண்டு லெட்டருக்கும் சேமா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணாரு, அடுத்த எழுத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரியா, அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏ, ஃபர்ஸ்ட் லெட்டர் நல்லா கவனி, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க செஞ்சு என்ன பண்ணாங்க,
ஈஸ்டோட நேம் வைக்கலாம், அல்லது கண்ட்ரியோட நேம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. சரி, இப்ப இதுல பாரு, அமர்சியம் அப்படிங்கிறது வந்து ஏஎம், அது எதுவாக வந்தது அமெரிக்கா. யுரேசியம் EU, ஐரோப்பா, யூரோப். தென் நெபிலியம் என்ன, ஆல்பர்ட் நோபல், யார் கண்டுபிடிச்சாங்க, சயின்டிஸ்டோட நேம் வந்து. அயோடின் ஊதா, கிரேக்க மொழியில் ஊதாவை குறிக்கக்கூடியது. பாதரசம் மெர்குரி, இப்ப என்ன வந்துட்டாங்க, அறிவியலுக்கு பெயர் வந்து கடவுளுடைய பெயர்கள், மெர்குரி என்னும் கடவுள். அடுத்தது பிளுட்டோனியம், புளூட்டோ என்ற கோட், அதனுடைய குறியீடு வந்து பியூ. அப்போ நெப்டீனியம், நெப்டியூன் என்ற கோட், என்சி. யுரேனியம் என்ற கோட், முக்கியமான
அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரீஸ்ல வைக்கும்போது
ஆயிட்டா மாதிரி அதை வெளியேற்றி முழு திரும்பி பழைய பற்றியும் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன சேஞ்ச் இருக்கு? பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம். ஓகேவா? ஆனா பெண்டிங்கா பையன் ஒரு அயன் அப்படி வரைக்கும் திருப்பி என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டா போட முடியும். ரப்பர் பேண்ட் இருக்கு, அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம், திருப்பி விட்டோடனே பழைய பொசிஷன் பண்றேன். ஓகேவா? அடுத்து எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொன்னா டேட் ஒன் ரீட் பண்றேமா, அந்த பக்கம் தான் நான் ரீட் பண்ணலாமா நினைக்கிறேன். ஓகேவா? வெப்ப உமிழ்வினை வெப்ப கொள்வினை எதாவது வெப்ப
நாட் ஹீட். என்ன வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்வது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதை தமிழ் இருக்கணும் நினைச்சோம். வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ்வினைகள். வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப கொள்கிறீர்கள் என அழைக்கப்படுகிறது. அது போட்டோ சிந்தசிஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா போட்டோ அப்படின்னா லைட் ஒளி, சிந்தசிஸ் அப்படின்னா உற்பத்தி என்பது தாவரங்கள் சூரிய ஒளியின் கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆகியவற்றை கொண்டு டார்ச் என்று உணவு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா வந்து ஒளி சேர்க்கை. அடுத்து சூரியனிடம் இருந்து ஒரு புறவுலா பண்ணுவது வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன். ஓசோனால இந்த சிந்தல் என்னன்னா சரியா, அதை சிதைத்து எப்படி மாற்றினா மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குறது. உனக்கே தெரியும் ஓ த்ரீ அப்படின்னு போட போறதா இது ஒரு உதாரணங்கள் மூலம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓசோன் சிதைக்கப்பட்டு எப்படி மாறுது ஆக்சிஜன் அணுவாகவும் ஆக்சிஜன் மூலக்கூறுவாகவும் மாறும். மூணு தான் அணு அப்படின்னா உடனே ஒண்ணு புரியும், மூலக்கூறு அப்படின்னா ரெண்டாவது பிரசன்ஸ் இன் பிளான்ட் பிகம் எ பிரவுன் பிக்மெண்ட்
முதல் முதல்ல கண்டறிஞ்சவர் வந்து ஸ்வீடன் நாட்டை
உச்சியிலே கிரேக்கம் ஒன்று ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள் சரியா the name oxygen comes from the greek word oxygen which means acid producer அமிலங்களை உருவாக்குதல் உருவாக்கி என்று பெயர் அமிலம் தயாரிக்க ஆக்சிஜன் அவசியம் என கருதப்பட்டதால் அமிலம் தயாரிக்கணும் ஆக்சிஜன் வேண்டும் அதனால அதுக்கு அவ்வாறு பெயரிட்டாங்க அடுத்து ஒளிச்சேர்க்கை ரியாக்சன் ஏன்னா ஒளிச்சேர்க்கை ரியாக்சன் வந்து இந்த process of conversion of iron into hydrated form of acid present in air and moisture அந்த ரியாக்ஷன் வந்து போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் படுத்தோம்னா ஏன்னா கரண்ட்ல வந்து 6CO2 plus 6H2O ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இந்த பக்கம் ரொம்ப பேசி சூரியனில் இருந்து பெறப்பட்ட ஆற்றல் என்ன கிடைக்குது குளுக்கோஸ் C6H12O6 plus 6O2 அதாவது போட்டோசிந்தசிஸ் கூட இந்த கேஸ் வெளியிட பண்ணுமா ஆக்சிஜன் என்ன மெர்குரி ஆவியாகாமல் தடுக்கிறதுக்கு வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் பயன்படுத்து
எல்லாம் நடந்திருக்கு என்ன வெளிப்புற செய்ய சிஎம்சி அதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து ட்ரை நைட்ரோ சொல்லுது என்ன இது என்ன பயன்படுதுன்னா நைட்ரோ கிளிசரின் மற்றும் துப்பாக்கி வெடி மருந்துகளில் நைட்ரஜனை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தற்காலங்களில் வாகனங்களின் காருக்கு ஏர் செக் பண்ணலாமா அல்லது என்ன செக் பண்றாங்க இப்போ நைட்ரஜன் செக் பண்றாங்க வாகனங்களினுடைய டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்பட்டுள்ளது அடுத்து இது என்ன யூசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் நைட்ரஜன் நிறைய பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா 78.09% அது காற்றில் உள்ள நைட்ரஜன்களை நிலைநிறுத்த நைட்ரஜன் தக்க வைத்துக் கொள்ள ஆனா அந்த வேர் முடிச்சுகள் வந்து லெகுமினஸ் தாவரங்கள் வேர்க்கடலை பட்டாணி இந்த தாவரங்கள் எல்லாம் நைட்ரஜன் சத்து சேமித்து வைக்கப்படுகிறது அடுத்து திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு என்ன பெருமா உலர் பனிக்கட்டி முக்கியமான ஒரு உண்மை என்னமோ கிளாஸ்ல கேட்டுக்காங்க திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது இது பதனமாதற்கு உட்படுத்தப்படுகிறது இதுவரைக்கும் நீ பார்ப்போம் நீ நாளைக்கு வந்து தயாரிங்க சரியா இதுல உள்ளதை நீ ரீட் பண்ணிக்கிறீங்க ஒரு ஒன் மணி நோக்கா ரீட் பண்ணிருக்கீங்கன்னா நைட்ரஜன் காம்பவுண்டுக்கு என்ன பேர் அப்படின்னு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அது இந்த சாலிட் ஃபார்ம் ஆஃப் CO2 இஸ் கால்ட் ட்ரை ஐஸ் எதுக்கு நம்ம ட்ரை ஐஸ் சொல்றோம் சாலிட் ஃபார்ம் ஆஃப் CO2 அண்டர்கோ சப்ளிமேஷன் இந்த மூணு லட்சம் பத்து நாளைக்கு ஒண்ணு நான் வந்து கொஸ்டின் இதுல உனக்கு புக் பேக்கும் அப்புறம் நான் கொடுத்த டைட்டில் வந்து இயற்கையில உள்ள போறது கெமிஸ்ட்ரியில் உள்ள கிரீம் என்ன பார்த்தோம் சேஞ்சஸ் அரௌண்ட் தி மேட்டர் அரௌண்ட் இதெல்லாம் பாதி வச்சு கணக்கு கொஞ்சம் கவர் ஆனது அடுத்து ஏர் ஏர் லெசன் சொல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்புறம் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கும் மார்க் பண்ணலன்னா டுமாரோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இன்னொரு எப்படிக்கும் உங்களோட எப்படி கேண்டா தான் எக்ஸாம்பிள் டென் டேஸ் கூட சும்மா அப்படியே போய் பேப்பர் மூடி வச்சுக்கிறீங்க திருப்பி திருப்பி ரீட் பண்ணி அதே நீங்க அதே ரெண்டு பேரும் சேர்ந்து போறேன் என்ன உன்னால இந்தியா படிக்க முடியுமா தேங்க்யூ.